அதேபோல ஆண்டிப்பண்டாரம் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட பதவிகளுக்கு சென்று விட்டால் எங்களுடைய சமூகத்தின் பெயர்களை சொல்ல மறுக்கிறார்கள் என்று. அந்த அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தது அவர்கள் வாழ்ந்த சமூகம். அந்த சமூகத்திலே நீங்கள் பிறந்ததால் தான் அந்த இடஒதுக்கீட்டை பெற்று உங்கள் சமூகத்தினுடைய இடத்தை நீங்கள் அடைந்துவிட்டு உங்கள் சமூகத்தின் பெயரை சொல்லுவதற்கு இன்றைக்கு வெட்கப்படுகிறீர்கள் என்று சொன்னால், இதைத்தான் அரசியல் கட்சிகள் பயன்படுத்தி கொண்டு அனைத்து சமூக மக்களையும் பிரித்து வைத்துக் கொண்டு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுடைய வாக்கை பெறுவதற்காக இடஒதுக்கீட்டை மாறி மாறி வழங்கினார்கள். இன்று காலை 10:30 மணியளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கோரி திருப்பூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் சமூக நீதி கூட்டமைப்பின் திருப்பூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஏற்பாடு செய்து எனக்கு அவர் ஒருத்தர் அறிப்புகா வழக்கறிஞர் திருநாவுக்கர் அண்ணா அவர் நாளைக்கு வந்திருக்கேன். அவருக்கு இந்த நேரத்தை ஒரு நன்றியை சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு விஷயம். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இருமையாவது ஒன்னு இருப்பை காட்டுன்னு ஒரு வரி இருக்குது. நம்ம எல்லாம் ஒத்த குரல்ல இரும்ப வேண்டிய ஒரு நேரத்துல நம்ம இருந்துருக்கோம். தமிழ் தேசிய இனத்தினுடைய மாபெரும் தலைவர் வேடு பிள்ளைங்க பிரபாகரன் வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஓடாத மானும் போராட்ட குணம் இல்லாத இனமும் வாழவே முடியாது. இன்னைக்கு நம்ம வந்து வாழ்க்கைக்கே ஒரு நெருக்கடியை சந்திச்சுட்டு இருக்கோம். இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு போர்வியில நம்ம எல்லா சமூகமும் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்கால படிப்பு
மேற்படிப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோஷத்துல சொன்ன மாதிரி குரல் வளைய நெருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழல்ல இருந்துகிட்டு இருக்கிறோம். அதனுடைய தீவிரத்தன்மையும் அதனுடைய பாதிப்பும் இன்னும் நம்ம நம்மள நிறைய பேர்த்துக்கு தெரியல. அதனாலதான் இங்க எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்குது. தெரியறப்போ ஜனங்க பெரிய அளவுக்கு வந்துருவாங்க. அதை தெரியப்படுத்தக்கூடிய போர்படை தளபதிகளாத்தான் நம்ம இங்க இருக்கிறோம். நமக்கு தான் அந்த பணி. நம்மள நம்மளே ஒருத்தர் பொறுத்து தட்டி கொடுத்து பாராட்டி அரவணைச்சு கூட்டத்தை பெருக்கணுமே ஒழிய நமக்குள்ளார கேள்வி கேட்டு இருக்கிறதுனால உள்ளதை சுருக்கி போயிடும். நம்ம உள்ளதை பெருக்கிறத இங்க வந்துருக்கோம் ஒழிய சுருக்கிறதுக்கு யாரும் இங்க வரல. 29% கிடையாது, 27% நம்ம இப்ப வந்து கிடையாதுங்க. ஆக்சுவலா கிரிமி லாயர் சொல்லி கொண்டு வருஷம் 8 லட்சம் ரூபாய்க்கு மேல யார் யாரு, அதாவது ஒரு லோன் வாங்குறதுக்காக 3 வருஷம் கண்டினியூவா நீங்க கணக்கு 8 லட்சம் தான் காமிச்சிருந்தீங்கன்னா நீங்க கிரிமி லாயர்ல உள்ள போயிட்டீங்கன்னா ஓபிசி 27%, அது 27% நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. ஓபிசி கோட்டா வந்து அதே மாதிரி இப்போ நம்ம தொழில் நடத்துறவங்க வந்து 8 லட்சம் ரூபாய்க்கு மேல 3 வருஷம் கண்டினியூவா கணக்கு காமிச்சிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஓபிசி கிடையாது. அந்த மாதிரி சிஸ்டங்கள் வந்து இந்த வருஷம் வந்து 10% இது பண்ணிட்டாங்க. திருமில்லையர்னு சொல்லி நம்ம கோட்டாவையெல்லாம் இதுல வந்து நம்ம 100 பேர் இருக்கிறேன்னு சொல்லி போட்டோம். ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி 300-400 பேர் இருக்கிறாங்கிறது மூலம் மனசுல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம நான் சாத்தாவாசி வைஷ்ணவ சமூகத்தை சேர்ந்தோம்னா இங்கே 300 குடும்பம் இருக்கு. 300 குடும்பம் இருக்குன்னா 300 குடும்பத்துக்கு வந்துக்கிறேன்னா 300 குறைந்தபட்சம் போனா 2000 பேர்த்துக்கு முன்னாடி நான் நிக்கிறேன். அந்த எண்ணத்துல நீங்க எல்லாரும் இருந்தீங்கனால போது நம்ம எல்லாம் வெட்டி எடுத்த மாதிரி இதுக்கு பயப்பட வேண்டியதே இல்லை. அதே மாதிரி ஒற்றுமைன்னு சொல்றத விட நம்முடைய பிரச்சனைகள் எதா இருந்தாலும் இப்ப சமநிதி கூட்டம் உருவாக்கி இருக்கிறோம். அது நல்லபடியா கொண்டு வரக்கு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு போற பயணிக்கிற பழக்கம் இருந்தா தான் நம்ம எதுவுமே சரி பண்ண முடியும். யாரையுமே சங்கடப்படுத்திட்டு பேசுறதுல ஒருத்தர் உணர்ச்சிகளமா பேசுறோம், ஒருத்தர் பேச தெரியாது. அதுக்கேற்ற நம்ம அனுசரித்து போனோம்னா தான் அடுத்த வழிக்கு கொண்டு போக முடியும். இது நம்மளுக்குள்ள பண்றது. இன்னொன்னு வந்து நீங்க அரசியல் கட்சிகள்ல வந்து நீங்க எல்லா கட்சியிலும் இருப்பீங்க. அரசியல் கட்சி உங்க ஒரு உறவினர்கள் சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. நம்ம சூழ்நிலை இப்படி இருக்குது, இப்படி போயிட்டு இருக்கிறோம், நம்ம வந்து எதிர்காலத்துல எதுவுமே இல்லாம போயிரு அப்படிங்கறது சொல்லுங்க. அண்ணன் சொன்ன மாதிரி கிரிமி லாயர்கள் என்னங்கன்னா 8 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் உள்ளவங்க அந்த 27% பயன்படுத்த முடியாதுங்கிற சூழ்நிலை கொண்டு வந்துட்டோம். இது என்னாச்சு? இன்னொன்னு எல்லா கட்சிகளுக்கு முன்னாடி நான் பின்னாடி போய் போய் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி ஜாதிகளுக்கு மட்டும் கொடுத்து நம்மளுக்குள்ளே பிளவு ஏற்படுத்துறாங்க. ஆண்ட கட்சி ஆகட்டும் ஆளும் கட்சி ஆகட்டும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு பகடக்காய ஆக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க தவிர நம்மளை மதிக்கவே இல்லை. அவர் சமூக நீதி கூட்டமைப்புடைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து கொங்கு மண்டலத்தின் சார்பாக அனைத்து சமுதாயமும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க. இந்த நோய் தொற்று எவ்வளவு பாதிப்பு இருக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த நோய் தொற்றில் கூட 100 பேர் அதிகப்படியான உறவுகள் தங்களது சமுதாயத்திற்காக தங்களது குடும்பத்திற்காக கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்த வக்கீல் ஐயா திரு திருநாவுக்கரசு மற்றும் அவரோடு தோளோடு தோல் நின்று உதவி செய்த அனைத்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் முதலில் நான் சார்ந்த சமூக நீதி கூட்டமைப்பின் சார்பாகவும் சீர்மரபுடன் நலச்சங்கத்தின் சார்பாகவும் வேட்டு வக்கமுடன் சங்கத்தின் சார்பாகவும் கொங்கு தேச மறுமலர்ச்சி மக்கள் கட்சியின் சார்பாகவும் வணக்கத்தை உண்டாக்கிக் கொள்கிறேன். உறவுகளே இங்கு வந்து நமக்கு ரெண்டு தான். ஒன்று நமக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பிரதிநிதித்துவம் வேணும். உள்ளாட்சி ஆகட்டும் அல்லது சட்டசபை ஆகட்டும் அல்லது பாராளுமன்றமாகட்டும் எங்கேனாலும் நமக்கு அது வேணும். அதுக்கு வேணும்னா அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு உடனடியா நடத்தணும். அப்பதான் நாம எங்க இருக்கோம் எப்படி இருக்கோம் எவ்வளவு இந்த தமிழகத்தினுடைய 7 கோடி 8 கோடி ஜனத்தொகையில ஒவ்வொரு ஜாதியும் எவ்வளவு இருக்கோங்கிறத அப்பதான் நமக்கு தெரியும். அந்த ஜாதிக்கு தகுந்த மாதிரி நம்ம கேட்டு வாங்க முடியும். நான் திருப்பூர்ல வாங்கலாம் இல்ல வேற பக்கம் வாங்கலாம், எங்க இருக்கிறோமோ அங்க வாங்கறதுக்கு நமக்கு இருக்கு. ஏன்னா நம்ம சமுதாயத்துல ஜாதியினுடைய ஒன்னும் அரசு எடுக்கணும் இல்லைன்னா நம்ம எடுக்கணும். நம்மளும் எடுக்கிறது இல்ல, அரசும் எடுக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட 40 வருஷம் இப்படியே போயிட்டு 2008 வந்த புள்ளிவர சட்டப்படி இந்த அரசு எடுத்திருந்தா என்னால எடுத்துருக்காங்க. எத்தனை வருஷம் ஆச்சு எடுத்திருக்க வச்சிருக்கணும். நம்ம இப்பதான் முடிச்சிருக்கோம், இந்த ஒற்றுமையை ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த ஒற்றுமை வந்து நிச்சயமா வெற்றி பெறும். இப்பவே வந்து எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா உயர் நீதிமன்ற உத்தரவு என்பதை ஆகவேதான் நாம் சொல்லுகிறோம். மிக மிக பின்தங்கிய நிறைய கல்வியில் வேலையில் முன்னேறாத சமூகங்கள் நிறைய இருக்கிறார்கள். அந்த சமூக மக்களை எல்லாம் கண்டறிந்து அவர்களை உயர்த்துவதற்காக தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை
சமூக நீதி கூட்டமைப்பு சார்பாக நாம் இன்றைக்கு முன்வைக்கிறோம். இதை ஏன் அரசியல் கட்சிகள் எடுக்க மறுக்கிறார்கள், இதை ஏன் எடுக்க மறுக்கிறார்கள் என்பதில் தான் அரசியலே இருக்கிறது. ஒவ்வொரு சமூக மக்களுடைய விகிதாச்சார அடிப்படை தெரிந்து கொண்டால் அவர்களெல்லாம் அந்த சமூக மக்களினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்க துவங்கி விடுவார்கள். ஆகவே அவர்களை எல்லாம் மதிப்பை வச்சு நாம நடத்தி போனாதான் நம்மளுடைய ஆட்சியை நடத்த முடியும் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் அரசியல் கட்சிகள் ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு தயங்குகிறார்கள், மறுக்கிறார்கள், அதை நடத்துவதே கிடையாது. ஆகவேதான் நாம் அதை அடிப்படை கோரிக்கையாக முன்வைக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மத்திய அரசாங்கம் 27% ஒதுக்கீட்டை ஓபிசி என்று ஒரு கோட்டாவில அடைக்கிறார்கள். தமிழகத்திலே எம்பிசி என்றும் பிசி என்றும் 20% எம்பிசி சமூக மக்களுக்கும் பிசி சமூக மக்களுக்கு 30% என்றும் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு 19% என்றும் ஒட்டுமொத்த 69% இடஒதுக்கீடு என்பது தமிழகத்திலே இருக்கிறது. இந்த எம்பிசி பிசி சமூக மக்கள் 50% இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதில் இப்பொழுது 10.5% வன்னியர் சமூகத்திற்கு போனதை எதிர்த்து நாம் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கை தொடுத்து நம்முடைய கோரிக்கை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அரசாணை என்பது ரத்து செய்யப்பட்டு ஒரு நல்ல தீர்ப்பை சமூக நீதி கூட்டமைப்பு போராடி பெற்றிருக்கிறது. மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்தி தமிழக அளவிலே நம்முடைய கோரிக்கையை வென்றெடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய இந்த 50% எம்பிசி பிசிக்களுக்கு இருப்பதை மத்திய அரசு 27% சுருக்குகிறார்கள். ஓபிசி என்று ஒரே கோட்டாவிலே கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு நீட் தேர்வு என்பது நடத்தப்பட்டு அந்த நீட் தேர்விலே பாஸ் ஆகாத தமிழக மாணவர்கள் அனிதா போன்றவர்கள் உயிர்களை நாம் பறிகொடுத்திருக்கிறோம். தமிழக அரசு போராடி கடந்த காலங்களிலே பெற்று வைத்திருக்கிற எந்த மாநிலத்திலும் இல்லாத 69% இடஒதுக்கீடு என்பதை தமிழகத்திலே மத்திய அரசினுடைய கல்வி வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடுகளிலே பயன்படுத்தி முறையாக அந்த 69% இடஒதுக்கீட்டை அமுல்படுத்தினால் இந்த நீட் தேர்வினால் சாகக்கூடிய பரிதாபங்களை தடுத்து நிறுத்த முடியும். நீட் தேர்வை மத்திய அரசு நடத்தினாலும் கூட 69% தமிழக மக்களுக்கான இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே அந்த இடங்கள் அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுமேயானால் தேவையில்லாத சாவுகள் தடுத்து நிறுத்தப்படும். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக எம்பிபிஎஸ் தேர்விலே நீட் தேர்விலே செலக்ட் ஆகி சரவணன் என்கின்ற திருப்பூரைச் சேர்ந்த மாணவன் அந்த